கத்துக்குட்டின்னு ஒரு படம் வந்துச்சு, நல்ல விஷயத்தை எடுத்திருந்தாங்க அப்படின்னு எல்லாரும் தெரியணும் அப்படின்னு ஆசைப்பட்றான். கதை ஃபுல்லாக கேட்ட பிறகுதான் தெரிய வந்தது. இது வந்து ஜஸ்ட் ஜாலியான ஒரு படம் மட்டும் இல்லை, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து முடியாத சுச்சுவேஷனில் அந்த படத்தை பண்ணி ரிலீஸே ஆகுமா அப்படின்ற சூழலில் இருந்தாங்க. இந்த மாதிரி படம் பண்ணணும் நம்ம, வந்து இது வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகணும்னு ரொம்ப ஒரு ஆசை. இன்னைக்கு நான் சோறு சாப்பிட்றப்ப, கை வச்சு சோறு சாப்பிட்றப்ப கண்டிப்பாக கத்துக்குட்டி எனக்கு ஞாபகம் வருது. வணக்கம், நரேன் பேசுகிறேன். எல்லாருக்கும் வணக்கம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய படம் கத்துக்குட்டி வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஒரு நார்மலாக ஒரு சின்ன படம் ஆரம்பித்து அதில் சொல்கிற விஷயம் நல்ல விஷயத்தை சொல்லி, ஒரு விவசாயம், அதே நேரத்தில் மீத்தேன், இந்த மீத்தேனால் நம்ம நிலம் எவ்வளவுக்கு பாதிக்கப்படுது அப்படிங்கிறது இன்னொரு விஷயத்தை டைரக்டர் ரா சரவணன் அழகாக அது வாழைப்பழத்தை ஊசி ஏற்றுற மாதிரி சூப்பராக சொல்லியிருப்பார். அப்படி இருக்கும்போது இப்போ கரெக்டாக வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து மீத்தேன் எடுக்கக்கூடாதுன்னு ஒரு இது தடை போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும், கத்துக்குட்டி படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதுக்கு எங்கள் டீம் சார்பாக எல்லாரும் நாங்கள் முதல்வர் அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு இல்லை 2 வருஷம் கழிச்சு கண்டிப்பாக கத்துக்குட்டின்னு ஒரு படம் வந்துச்சு, நல்ல விஷயத்தை எடுத்திருந்தாங்க அப்படின்னு எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம். இது இந்த படத்தை ஓடட்டும், இந்த படம் கொஞ்சம் காசு சம்பாதிக்கட்டும் அந்த நோக்கம் கிடையவே கிடையாது. கண்டிப்பாக எவ்வளோ ஒரு புதிய இயக்குனர் எவ்வளோ விஷயத்தை வச்சு படம் பண்ணியிருக்கலாம், ஆனால் ஒரு விவசாயத்தை வச்சு ஒரு மீத்தேனை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்க நல்ல விஷயம். அது தோல்வி அடைஞ்சிட வேண்டாம். இப்போ படம் வந்துச்சான்னு எல்லா பத்துக்கும் தெரியட்டுமே. சரவண் சார் கதை சொல்லும்போதே ஃபர்ஸ்ட் 20 நிமிஷத்துக்குள்ளே நான் முடிவெடுத்தேன், இதுதான் இந்த ஜாலியான அறிவழகன் கேரக்டர் தான் நான் பண்ணுறேன். அது வந்து கதை ஃபுல்லாக கேட்ட பிறகுதான் தெரிய வந்தது. இது வந்து ஜஸ்ட் ஜாலியான ஒரு படம் மட்டும் இல்லை, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து அவர், ஏன்னா பேசிக்கலி டைரக்டர் வந்து தஞ்சாவூர். ஸோ அவர் வந்து அவரோட மண்ணை பற்றி ஒரு படம் எடுத்திருக்காங்க. ஸோ அவர் மேலேயும் அந்த கதை மேலேயும் என் கேரக்டர் அறிவலகம் மேலேயும் எனக்கு ரொம்ப மரியாதை வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி படம் பண்ணணும் நம்ம, வந்து இது வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகணும்னு ரொம்ப ஒரு ஆசை. உண்மையை சொல்லப்போ இந்த படம் பெரிய லெவலில் பின்ன ரீச் ஆகிருக்கணும். அதுக்கான காரணம் நிதி, அதான் உண்மை. ரொம்ப கஷ்டமான சூழலில் முடியாத சுச்சுவேஷனில் இந்த படத்தை பண்ணி ரிலீஸே ஆகுமா அப்படின்ற சூழலில் இருந்தாங்க, ரிலீஸே பண்ண முடியாத சூழலில் இருந்தாங்க. அப்புறம் ரிலீஸ் பண்ணால் இவ்வளோ ஆகும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதேமாரி சில தடங்கள்லாம் தாண்டி இந்த படம் ரிலீஸ் ஆகி, ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமும் இந்த படத்துக்கு தேவையான விளம்பரத்துக்கு தேவையான காசை போட்டு இந்த படத்தை இன்னும் தூக்கி மக்கள் மத்தியில் கூட நிப்பாட்ட முடியலை. கஷ்டத்தோட உச்சத்தில் இருந்தாங்க. எனக்குலாம் ஒரு சின்ன இது, கடவுளே இப்படி ஒரு படம் வெளியில் போய் இன்னும் ரீச் அதிகமாக ரீச் ஆகாமல் இருக்கே, நிறைய பேர் வராங்க, என்ன அதிகமாக போய் எல்லா பக்கமும் ரீச் ஆனால் நல்லாயிருக்கும், இந்த படத்துக்கு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் அப்படின்னு நினைச்சோம். ஆனால் ரொம்ப கஷ்டமான சூழலில் இருந்தாங்க. எல்லாருமே இந்த படம் நல்லா போயிட்டு இருக்குது, நல்லா இருக்குது, இந்த படம் ரொம்ப அருமையாக இருக்குது, இந்த நேரத்தின கொஞ்சம் பூஸ்டப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப டைரக்டர் கூட சொன்னார், அண்ணா ஒரு முக்கியமான ஒரு நண்பர்கிட்ட காசு கேட்டிருக்கேனே, அதை வந்ததுக்கப்புறம் திருப்பி ஒரு 2 நாளைக்கு நான் கொஞ்சம் பப்ளிசிட்டி ஏற்றி பார்க்குறேன் அப்படின்றாரு. அண்ணே வாங்க கோச்சுக்கிறாருங்க, அந்த நண்பர்கிட்ட 10 நாள் போராடிக்கிட்டீங்கன்னு சொல்கிறீங்க, அவர் காலில் விழுந்து இந்த 2 நாள் நீங்கள் பப்ளிசிட்டி ஏற்றுறதை விட தயவுசெய்து பத்திரிகைக்காரங்க காலில் போய் விழுவோம், மீடியாக்காரங்க காலில் போய் விழுகலானே, அதுக்கு கண்டிப்பாக அவங்க நேரத்தில் இன்னும் கொஞ்சம் ரொம்ப எல்லாத்துக்குமே சேர்ற மாதிரி பண்ணி விட்டுருவாங்க. நம்மளுக்கு இருக்க ஒரே ஆயுதம் இப்போதைக்கு அவங்க தானே. இந்த படம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு ஒரு பிரேக்கு தான். ஏன்னா இரா சரவணன் சார் ஆனாலும் சரி, புது கேமராமேன் சந்தோஷ் ஆனாலும் சரி, இதோட ப்ரொடியூசர்ஸ் ஆனாலும் சரி, இதோட ஹீரோயின் சிருஷ்டி, என்னோடய அப்பா கேரக்டர் நடித்த ஜெயராஜ் சார், ஏன்னா எல்லாருக்குமே வந்து இந்த படத்தில் வந்து சில கேரக்டர்ஸ் வந்து இப்போ நான் சொன்ன இந்த கேரக்டர்ஸ் தான் ஹீரோயின் ஆனாலும் சரி ஜெயராஜ் சார் ஆனாலும் சரி ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ். இப்போ ஹீரோயின் பார்த்தா ஹீரோ மாதிரியே இருக்கும், எப்படின்னா மண்ணை நேசி, இப்போ கேரக்டர் அறிவழகன் வந்து மண்ணை நேசிக்கிற ஒரு கேரக்டர், ஹீரோயினும் அந்த மாதிரி தான். ஸோ எது வேணாலும் தட்டி கேட்பான், அந்த மாதிரி ஒரு போல்டான ஹீரோயின். சும்மா ஒரு லவ் ட்ராக்காக மட்டும் இல்லாமல், இல்லாட்டி அது ஒரு ரிலீஃபுக்காக மட்டும் இல்லாமல், கதைக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்கிற ஒரு கேரக்டர் ஹீரோயின்.
ஸோ சிருஷ்டிக்கு நிச்சயமாக இந்த படம் ஒரு பெரிய பிரேக்காக இருக்கும். என் அப்பாவை நடித்த ஜெயராஜ் சார் வந்து அவரோட முதல் படம், பாரதிராஜ சாரோட தம்பி. ஸோ இவரைக்கும் ப்ரொடக்ஷனில் தான் இருந்திருக்கார் அவர் 40 வருஷம். ஸோ இது இந்த படம் மூலமாக இந்த ஏஜில் அவருக்கு இது ஒரு என்ட்ரியாக இருக்கும். ஸோ நிச்சயமாக இந்த படத்தோட வெற்றி வந்து நிறைய பேருக்கு ஒரு லைஃப் தான். இந்த படம் கதை சொல்கிறப்பவே எனக்கு கண்டிப்பாக, ஆனால் என்னோடய கேரக்டர் நார்மலாக இருந்தாலும் அதுக்கப்புறம் கதையில் இருக்கிற முக்கியமான சில விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னே. கண்டிப்பாக இந்த படத்தை எனக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் ரொம்ப நன்றி சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். இது நான் இதுக்காக சொல்லலை, இது உண்மைக்கே நான் டேரக்டர் சொன்ன உடனே சொன்னேன். இப்படியும் ஒரு படம் தேவை எனக்கு. எல்லா வகையிலும் எல்லா படத்தையும் நான் கொடுத்தேன், ஒரு நல்ல இடத்துல வச்சுருக்காங்க. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு படமும் தேவை எனக்கு. இன்றைக்கி நான் சோறு சாப்பிட்றப்ப, கை வச்சு சோறு சாப்பிட்றப்ப கண்டிப்பாக கத்துக்குட்டி எனக்கு ஞாபகம் வருது. இன்றைக்கி இந்த படம் சாதாரணமாக வந்து பெருசாக ஓப்ப கத்துக்குட்டி படம் எல்லாருக்கும் தெரியும், ஆனால் எவ்வளோ பேருக்கு தெரியும்ன்றதான் தெரியாது. கண்டிப்பாக இந்த படம் ரொம்ப நாள் போகிறேன், 50 நாள், 100 நாள், 150 நாள் ஆசைதான். ஆனால் இன்னைக்குள்ளது அவ்வளோ வாய்ப்பே இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 10 நாள் இருக்க வேண்டிய படத்தை ஒரு 15 நாள், ஒரு 20 நாளாவது ஆக்குங்க. கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட்டு தேவை. டியர் ஃபேன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஆடியன்ஸ் எல்லாருமே இந்த படத்தை நிச்சயமாக பார்க்கணும். வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்க இந்த படத்தை பார்க்கணும். ஏன்னா பக்கா ஃபேமிலி என்டர்டெய்னர், கலகலப்பான ஒரு படம், ஒரு மெசேஜ் உயிருக்கு இந்த படத்தில். அது ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜ். நிச்சயமாக அந்த ஆடியன்ஸ்க்காக ரீச் ஆகிறதுக்காக தான் அந்த படம். ஸோ என்னோடய படங்கள்லாம் பார்த்து இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லா ஃபேன்ஸும் நிச்சயமாக இந்த படத்தை பாருங்கள். தேங்க்யூ. இந்த கத்துக்குட்டியை ஒரு வெற்றி குட்டியாக இன்றைக்கி நிறையா பேர் ஆக்கிட்டாங்க. இது வந்து முழுமையான ஒரு வெற்றியை நீங்கள் தான் கொடுக்கணும். ரொம்ப நன்றி. Thank you.